ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலித்தந்த உலகம். ஷாப்பிங் வந்திருக்கேங்க. இந்த சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும் சைக்கிளில் வர்றதுக்கு. வெஜிடபிளும் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு போகலான்ட்டு தான் வந்திருக்கேன். இங்கே ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா கூலரில் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. சிலது வந்து ரெடி டு யூஸ் ஃபார்மேட்லேயே இருக்கும், மசாலாலாம் அப்ளை பண்ணி. ஃப்ரெஷ்ஷாகவே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கூட வச்சுருப்பாங்க. இது வந்து சால்மன் பீஸ், ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கூட இருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணாமல் ஃபுல் பீஸு கூட இருக்கும். அதே மாதிரி கூலரில் வந்து மீட் ஐட்டமும் வச்சுருக்காங்க, பீஃபு போர்க்குன்னு. எல்லாத்துலேயுமே எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ நம்ம வந்து டேட்டை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது வந்து சால்மன் பீஸ், நல்லாவே தெரியுது. அதில் வந்து மசாலாலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து க்ரில்லில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை டைரெக்டாக வந்து க்ரில்லில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மசாலா இதெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே க்ளீன் பண்ணது. ஸோ நம்ம வந்து எதுவும் க்ளீன் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இதை ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம டைரெக்டாகவே வந்து குக் பண்ணிக்கலாம். ஸ்டிம்பு அதே மாதிரி தான், ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கூலரில் பார்த்தீங்கன்னா வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க, வேக்கம் சீல். இது சால்மன், சால்மனோட பீசஸ். சால்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் பீஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருக்குது, 500 கிராம்ஸ் வரைக்கும். நான் மோஸ்ட்லி வாங்குறது வந்து அந்த ஃபுல் சைஸ் பீஸ் தான். நான் வீட்டில் வாங்கிட்டு போய் தான் நான் அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறது. எல்லாத்துலேயுமே எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி எக்ஸ்பைரி டேட்டு வந்து ஒரு 1 வீக்காவது இருக்கிற மாதிரி நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா வந்து அன்னைக்கே குக் பண்ண முடியலனாலும் நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், லேட்டாக கூட குக் பண்ணிக்க முடியும். அந்த வேக்கியூம் சீல் பண்ணதெல்லாம் கொஞ்சம் லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கு வரும். ஸோ நம்ம வந்து அது கொஞ்ச நாளைக்கு கூட வச்சுக்க முடியும். இங்கே ஸ்ரிம்பு பீஸ் எதுவுமே வந்து மசாலா ஐட்டம் அப்ளை பண்ணலை. ஏன்னா இது வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மசாலா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ரில்லோ அல்லது நமக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு இது மாதிரி கூட பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சால்மன் பீஸ் இதெல்லாம் வாங்க முடியாது, ரொம்ப பெரிய சைஸ். ஏன்னா நான் ஒரு ஆள் இருக்கிறதுனால எனக்கெல்லாம் இது ரொம்ப இது அதிகமானது. அதனால் நான் அதெல்லாம் வாங்குறது இல்லை. பெரிய சைஸை வாங்கினா சின்ன பீஸாக உள்ளதை வாங்கிக்குவேன். ஒரு 200 கிராம்ஸ், 1/2 கேஜிக்கு லெஸ்ஸாக உள்ளதை நான் வாங்கிக்கிறது மோஸ்ட்லி. இப்போ தான் நான் எக்ஸ்பைரி இதை செக் பண்ணுறேன். இது வந்து அடுத்த நாளே முடியல மாதிரி இருந்துச்சு, அதனால் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி ஒரு 2-3 டேஸ் வந்து அதிகமாக உள்ள மாதிரி உள்ள பீஸை இப்போ எடுக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறதில்லை. நான் குக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1 or 2 டேஸ் ஆகும். அதுக்காக வந்து எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணிவிட்டு இப்போ வேறு பீஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து இதே மாதிரியான பீஸ் தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸும் இருக்குது, நம்ம அங்கே போனாலும் கூட வந்து பீஸ் வந்து வாங்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே இந்த சால்மன் இப்போ நான் வாங்கினேன் இது மாதிரி ஃபுல் சைஸ் பீஸ் அது மாதிரி தான் கிடைக்கும். ஷாப்பிங் முடித்தாச்சு. இப்போ 2 வாரத்துக்கு வர்ற மாதிரியான ஐட்டம் தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீரை வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்குவேன். இது ஒரு 1/2 கேஜி இருக்கும் இந்த கீரை. அப்புறம் பீஸ் இதுவும் 1/2 கேஜி தான். இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து நிறையாவே இருக்குது, அதனால் நான் வந்து 2-3 டேஸ் கூட வச்சுக்க முடியும் ஃப்ரிட்ஜில். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5 யூரோஸ். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது மீன். அப்புறம் டொமேட்டோ வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து பிரிஞ்சால், பிரிஞ்சால்லாம் இந்த மாதிரி பிக் சைஸாக தான் இருக்கும். இதில் வந்து 1/2 பீஸ் போட்டாலே போதும் குழம்புக்கு. நான் 2 இது வாங்கியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ராடிஸ் இருக்குது, அதை பார்த்தீங்கனாலும் அதுவும் நல்ல பிக் சைஸ் தான். இதுவும் ஒரு 1/2 யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்புறம் எனக்கு தேவைப்படுற டெய்லி யூஸுக்கு வந்து மில்க்கு. மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 2 வெரைட்டிஸாக இருக்குது.
இந்த ஃபேட் லெவலை பேஸ் பண்ணி இது 1.5% அப்புறம் 3%னு இருக்குது. நான் இது 1.5% ஃபேட்டு இந்த மில்க்கு. அதே மாதிரி ஆயில் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இது பீன்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறமா எனக்கு வந்து ஆனியன், கேரட் வந்து இது மாதிரி தான் இருக்கும் பேக்கேஜில், 1/2 கிலோ அப்புறம் 1 கிலோங்கிற மாதிரி. ஆனியன் வந்து மீடியம் சைஸாக இங்கே இருக்குது, பிக் சைஸும் மீடியம் சைஸும் இருக்குது. நான் வாங்கியிருக்க கொஞ்சம் மீடியம் சைஸ். நமக்கு கிடைக்கிற மாதிரி ஸ்மால் சைஸ் ஆனியன்லாம் இங்கே இல்லை, இது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்லாம் இருக்குது. இது தவிர கொஞ்சம் பொட்டேட்டோ வாங்கியிருக்கேன். அப்புறம் டேட்ஸு, ஏன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கலை, ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக இப்போ டேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வீணாக போய்டுன்ட்டு டேட்ஸ் வாங்கி வச்சுக்கிறது, இது கொஞ்சம் நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியும். பொட்டேட்டோ 1 கேஜி வாங்கினேன். அதே மாதிரி வந்து ஹனி கொஞ்சம் வாங்கினேன். ஹனியெல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.